ஹலோ கைஸ், திஸ் இஸ் ராஜா. இன்றைக்கி இதை பற்றி பார்க்குறோன்னா, க்ளோசெட் இருக்குல்ல, அதில் இன்னொரு க்ளோசெட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இந்த க்ளோசெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அந்த வீடியோவில் லைவ் ப்ரூஃப் போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கில் எப்படி போகலாம். ஓகே கைஸ், க்ளோசெட்னா நீங்கள் இன்வென்ட்ரி பண்ணுவோம்னா உங்களுக்கு கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கீழே ஒரு க்ளோசெட்டு, அந்த ட்ரெஸ் செட் இருப்பாருங்களா, அதுதான் க்ளோசெட்ன்றது. அது வந்து ஆர்பி பிளேயராக இருந்தால் ஆர்பி நீட்டு ஒன்று கொடுத்துருவாங்க, அது ஒவ்வொரு சீசன்லேயும் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அதை தவிர்த்து ரெண்டு இது இருக்கும் கைஸ், ஒன்று வந்து பிபி காயின் கொடுத்து வாங்குற மாதிரியும், இன்னொன்று வந்து யூசி கொடுத்து வாங்குற மாதிரியும். ஸோ நான் பிபி காயின் வாங்கி கொடுத்து வாங்குறத உங்களுக்கு லைஃப் ப்ரூஃபோட காட்டுறேன். இதுதான் க்ளோசெட்ன்றது. இது ஆர்பிக்கு நம்ம தனித்தனியாக செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஆர்பிக்கு தனியாகவும் இதுக்கு தனியாகவும் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளே போய் மற்ற பிளேயர் யாராச்சும் உங்களை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் க்ளோசெட்டை மாற்றினா போதும் நீங்கள் இன்னொரு பிளேயர் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ ரெண்டு உங்களுக்காக ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு எஸ் ஆகிடலாம். ஸோ இதுக்காக தான் இந்த க்ளோசெட் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சோலோ பிளேயராக இருந்தாலும் ரெண்டு மூணு க்ளோசெட் வச்சுருந்தாருன்னா, நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இது வந்து மாற்றும்போது அங்கே ரெண்டு பிளேயர் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு, மோஸ்ட்லி பாட் பிளேயராக இருந்தானா ஜாஸ்தி உள்ளே ஏற மாட்டாங்க, இல்லைன்னா ஏறி அடிச்சிருவாங்க கைஸ். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நாலு இருக்குது, ஒன்று பிபி காயின், ஒன்று யூசி. பிபி காயின் கொடுக்கணுன்னா 4000 பிபி காயின் கொடுக்கணும் கைஸ். இதுதான் இந்த வீடியோவில் இது பண்ணுறேன். ஸோ வீடியோவில் பாருங்கள் அந்த பிபி காயின் கொடுத்து எப்படியாங்கிறது. ஓகே கைஸ், இதில் பாருங்கள் பிபி காயின் கொடுத்து வாங்குறது. ரெண்டாவது க்ளோசெட் 7 டேஸ்னால் 6000, 30 டேஸ்னால் 19000 வரும், 90 டேஸ்னால் உங்களுக்கு 45000 வருது. ஸோ நான் என்கிட்ட பிபி காயின் ஷோ இருக்குது, ஸோ அதை நாங்கள் பை பண்ணி காட்டுறேன். நீங்கள் அதை பை பண்ண உடனே நான் இந்த மாதிரி டைம் லிமிட்டட் 90 டேஸ்க்கு வந்துடும். ஸோ அதில் போய் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு, என்னென்ன அவுட்ஃபிட்டெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே போய் உங்களுக்கு வந்து எக்யூப் பண்ண முடியும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு உள்ளே போய் எக்யூப் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் எக்யூப் பண்ண வர உள்ளே போனால் ஒரு ட்ரெஸ்ஸை எக்யூப் பண்ணிட்டேன்னா 5 மினிட்ஸ் கழிச்சு தான் அடுத்த ட்ரெஸ்ஸை எக்யூப் பண்ண முடியும் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், எல்லா இதுவும் ஒரே இது, ஆல்ரெடி வச்ச இதை வைக்க முடியாது. ஸோ மற்றதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்ஃபிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சதை வைக்க முடியாது, மற்றபடி கன்னு ஸ்கின் அதெல்லாம் அப்படியே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சொன்னலாம் ஐட்டம் லெஃப்ட் அதுதான் வருது. கன்னு ஸ்கின், வெப்பன் ஸ்கின்லாம் எதுவும் ட்ரெஸ்ஸு அவுட்ஃபிட் மட்டும் நீங்கள் வந்து வச்சதை வைக்க முடியாது. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் மூணு இதுனா மூணு இதுக்கும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கேஷி, நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள கேமில் லாகின் பண்ணி காட்டுறேன். ஓகே கேஷ், நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு கேமில் போய் லாகின் பண்ணி காட்டுறேன் கேஷ் அப்படின்ட்டு. நீ எம்எஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற போய் நெட்டு ரேஞ்சு சரியில்லை கைஸ். ஸோ அதனால் இது பண்ணுது. இப்போ நம்ம வந்து இந்த மூணு அவுட்ஃபிட் வச்சுருக்கிறதால நம்ம ஒவ்வொரு டைம் லாஸ்ட்டாக வந்து மாற்ற டைமில் பார்த்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன். மாற்ற டைமில் இந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட்டை மாற்றிட்டோம்னா அவன் இன்னொரு பிளேயர் அங்கே இருக்கானே அவனையும் வாட்ச் பண்ணால் நம்ம வந்து அந்த கேப்பில் எஸ் ஆகிடலாம். மோஸ்ட்லி இதுக்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியாது, ஆர்பி பிளேயர்ஸ்க்கு மோஸ்ட்லி தெரியும் கைஸ். ஸோ ஆர்பி நிட்டு ட்ரெஸ் அவுட்ஃபிட் கொடுக்குறதால அது நம்ம கேம் உள்ளே போனாலே நம்ம பேக் பேக்கை கொடுத்த உடனே அதுலேயே ட்ரெஸ் அவுட்ஃபிட் இது காட்டும் கைஸ். அதில் போய் எந்த செட்டு, மூணு ட்ரெஸ்னால் மூணு செட்டு இருக்கும், அது வந்து எக்யூப் பண்ணிக்க வேண்டியதுதான். நாலு இருந்தால் நாலு இருக்கும். ஓகே கைஸ், உள்ளே போகிறது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், கேம் உள்ளே வந்துருச்சு, கேம் உள்ள வந்துச்சு, உள்ள இதுலேருந்து உள்ளே போய் நான் காட்டுறேன் கைஸ். அதுதான் எம்எஸ் சரியாக இல்லை, ஸோ அதனால் இப்படி டிலே ஆகுது கைஸ். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஓகே கைஸ், இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சானாக்கில் ஃபஸ்ட்டே இறங்கி காட்டி நான் இறங்கி காட்டுறேன் கைஸ். ஓகே கைஸ், ஆர்பியில் நம்ம பேர் தான் இருக்குது. ஆர்பி தான் நம்ம மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணுவேன், டேயர்லாம் பார்க்குறதில்ல. ஸோ ஆர்பிக்காக தான் ஜாஸ்தி விளாடுவேன்.
ஓகே கைஸ், நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னுட்டு கீழே இறங்கினதான் தான் அந்த பேக் பேக்கு இது சிம்பிளாக காட்டும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போய் இது பண்ண முடியும். ஸோ கீழே லேண்ட் ஆன பிறகு பேக் பேக்கில் போய் நம்ம இதை எக்யூப் பண்ணி காட்டுறோம். அதுவும் 5 நிமிஷத்துக்கு இருக்கா தான் எக்யூப் பண்ண முடியும். அதையும் பார்த்துக்கணும். இதாவது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்னா இது பண்ணலாம். பாருங்கள் கைஸ், இதில் போய் எக்யூப் பண்ணி இருக்குல்ல, 2 செட்டு ஆல்ரெடி இருக்கு, 3 இருக்குது. எது வேணுமோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணால் ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அந்த இது எக்யூப் ஆகும். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் தான் முடிஞ்சிடும். பாருங்கள் கைஸ், இனி 5 நிமிஷம் கழித்து தான் அடுத்தது ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ பாஸ் பண்ணேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.